நண்பர்கள் அனைவருக்கும் காலை மதியம் மாலை இரவு வணக்கங்கள். தல அஜித்குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் படத்துக்காக வந்து மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் எடுக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் எடை குறைப்பில் வந்து மிகுந்த கவனம் செலுத்தி வராரு. இது வந்து எதனால் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விவேகம் திரைப்படத்தில் என்ன அளவுக்கு வந்து பயங்கர ஃபிட்டாக வந்து உடம்பு வச்சுருந்தாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தோள்பட்டையில் செய்து கொண்ட அறுவை சிகிச்சையின் காரணமாக முழு நேர ஓய்வில் இருந்த நம்ம தலை அஜித்குமார் அவர்கள் ஒரு 3 மாத காலம் வந்து ஓய்வில் இருந்ததாக சொல்லப்படுது. இந்த மாதிரி ஓய்வில் இருந்ததுனால மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் போட்டார். ஸோ இது வந்து அடுத்ததாக வெளிவந்த வீடியோலையும் ஃபோட்டோலையும் வந்து தெரிய வந்தது. இதனால் வந்து விஸ்வாசம் படத்தில் வெயிட்டாக தான் இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு கிடைச்சிது. பட் ஆனால் ஜனவரி மாதம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருந்தா நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கும் தள்ளி போயிட்டு இருக்கிறதுனால இதுக்கு பின்னணியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலை அஜித்குமார் அவர்கள் வந்து பயங்கரமாக விஸ்வாசம் படத்துக்காக வந்து உழைத்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் மட்டும் கிடச்சிருக்குது. அது வந்து ஆல்ரெடி அப்பக்கப்போ வந்து வெளியாகிற ஃபோட்டோக்குலேயோ வீடியோக்குலேயோ வந்து நமக்கு தெரிய வருது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோ ஒவ்வொரு வீடியோ வெளியாகும் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உடல் எடை குறைந்திருப்பது நல்லா வந்து கண்கூடாக தெரியுது. இப்போ லாஸ்ட்டாக வந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லா கிட்டத்தட்ட விவேகம் படத்தில் இருந்த அளவுக்கு வந்து உடல் எடை குறைந்திருக்கிறார். பட் ஆனால் ஃபிட்டு வந்து அந்த ஃபிட்னஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் உடல் எடை வந்து குறைந்திருக்கிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படுது. இதில் ரிஸ்க் என்ன அப்படின்னா ஜிம் போகிற எல்லாருக்குமே வந்து தெரியும் உடல் எடையை கூட்டி குறைப்பது அப்படிங்கிறது எவ்வளோ ரிஸ்க்கான ஒரு வேலைன்னு. அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுவை சிகிச்சைகளுக்கு எண்ணிக்கையே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்து கொண்டு உள்ள தலை அஜித்குமார் அவர்கள் வந்து ஒரு 3 மாதத்துக்கு இருக்கா 4 மாதத்துக்கு இருக்கா விட்டு விட்டு எக்ஸசைஸ் பண்ணி சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணி வந்து வெயிட்லாம் குறைச்சார் அப்படின்னா அந்த பாடி வந்து எந்த அளவுக்கு வந்து மெனக்கெடும் அந்த அவருடைய உடல் வந்து எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படும் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரிகிறத விட ஜிம் போகிற எல்லாருக்குமே வந்து தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட வந்து ஜிம்முக்கு போகிற நண்பர்கள் யாராவது இருந்தால் அவங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 4 மாதம் செஞ்சுட்டு 4 மாதம் விளாடாமல் இருந்தால் எப்படி இருக்கும், அதாவது 4 மாதம் ஜிம் போயிட்டு 4 மாதம் போகாமல் இருந்து 4 மாதம் ஜிம் போயிட்டு 4 மாதம் போகாமல் இருந்தால் அது வந்து எப்படி இருக்கும் என்ன பாதிப்பு உண்டாக்குங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு நல்லா ஆழமாக புரிய வரும். ஸோ இதுதான் வந்து தலை அஜித்குமார் அவர் வந்து மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கிறாரு அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ரெக்வெஸ்ட்டாக இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய காலங்கள் வந்து ஒரு ஆரோக்கியமாக வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பம். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா இந்த உடல் எடை குறைப்பு அப்படிங்கிறது வந்து எதற்காக வந்து இவ்வளோ தூரம் மெனக்கிடுறாரு நம்ம தலை அஜித்குமார் அப்படின்னு பார்த்தோம்னா 3 விஷயங்களுக்காக வந்து மெனக்கிடுறாரு. ஒன்று வந்து ரசிகர்கள் தான், அது வந்து நம்ம தான். ஏன்னா விஸ்வாசம் படம் விவேகம் படம் வெளியாகுவதற்கு வெளியானதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா அவர் வெயிட் போட்ட உடனே ஐயோ என்னடா வெயிட் போட்டாரா அவர் பிளாக் கலரில் வருவார்னு பார்த்தோம் ஸ்விம்மா வருவார்னு பார்த்தோம் இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவங்கவுங்க வாட்டுக்கு வந்து மீம்ஸ் போடுறது. ஸோ இதையெல்லாம் பார்த்தா ஸோ தலை ரசிகர்கள் வந்து அதாவது சாரி நம்ம ரசிகர்கள் வந்து எப்படி நம்மளை எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது அவருக்குள்ள ஒரு அப்சர்வேஷன் வருது. ஸோ இதை வந்து உள்வாங்கி அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வந்து மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து வளர்த்துக்கிட்டு அதுக்காக வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாரு. அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளை நம்பி வந்த டேரக்டர் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். ஸோ அதுக்காகவும் பண்ணுறாரு. அதாவது அவர் ஒரு கதை எழுதியிருக்காருன்னா அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் மாறி தான் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு சாட்டிஸ்ஃபைட். ஸோ அவங்களே விருப்பப்படாட்டினாலும் தலை அஜித்குமார் அவர்களே வந்து மாறி அவங்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகராக வந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. 3வது பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை கமிட் பண்ணதுக்கப்புறமா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து எந்த விதத்துலேயும் வந்து பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மைண்டில் வச்சு அந்த ப்ரொடியூசருக்கு நியாயமாக என்ன பண்ணணுமோ அதை வந்து வாங்குகிற சம்பளத்துக்கு என்ன வந்து ஒரு ஒர்க்கை கொடுக்கணுமோ அதுக்கு மேலே ஒரு படி கொடுக்கணுமே தவிர கம்மியாக கொடுத்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. 4வது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தொழில் அவர் செய்கிற வேலைக்கு எந்த அளவுக்கு அவர் நேர்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுறாரோ அந்த ஆசை வந்து இதில் நல்லாவே தெரியுது. ஸோ அவருடைய ஆசைகள் தான் அடுத்தடுத்து கற்றுக்கிறதுலேயே இன்னும் மெருகேறிட்டுருக்காருன்னு சொன்ன சொல்லலாம். இப்போ கூட ஒரு பிஸ்டல் துப்பாக்கி கையில் வச்சுருக்க மாதிரி ஒரு ஸ்டில்ஸ்லாம் வந்து வெளியேச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரிய வருது. தலை அஜித்குமார் அவர்கள் வந்து எவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கிறாரு,
கற்றுக்கிட்ட விஷயத்தை எப்படி படத்தில் அப்டேட் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் தெரியுது. இதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது, அதெல்லாம் நம்ம வரிசையாக ஒவ்வொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், நிறைகள் குறைகள் இது வந்து கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தல அஜித்குமார் அவர்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாரு, இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு தேவைன்னு நினைக்கணும், இல்லை தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா, நல்லா இருக்குதுன்னு நினைக்கணும், நல்லா இல்லைன்னு நினைக்கிறீங்களா, இதெல்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நமக்கு சப்போர்ட் பண்ணணுச்சுன்னா ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கூடவே இது போன்று சினிமா சம்பந்தமான கருத்துக்கள் கணிப்புகள் நம்பகத்தன்மையுள்ள உண்மையான சினிமா செய்திகள் அனைத்தையும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் இல்லையா, அந்த பெல் பட்டனை ஒரு கிளிக் பண்ணுங்கள். அந்த பெல்லுக்கு மேலே ரெண்டு கோடு வரும், அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணிக்கினா தான், அப்படி இல்லைன்னா கரெக்டாக கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா, நன்றி டாடா, பை டேக் கேர். நான் உங்கள் அன்பு தோழன் ARM முத்து.